ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போதும் உங்களோட ஒட்டுமொத்த பாவங்களும் தீர்ந்து கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் மார்ச் எட்டாம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரி முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அன்னைக்கு தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அது கூட பிரதோஷமும் இருக்கு இரவு எட்டு இருபது மணிக்கு மேல மகா சிவராத்திரி ஆரம்பிக்குது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் தான் இந்த மகா சிவராத்திரியை நம்ம கொண்டாட போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தி திதியை தான் நம்ம சிவராத்திரியை எடுத்துக்கிறோம் அதுவே மாசி மாதத்தில் வந்துச்சு அப்படின்னா அது மகா சிவராத்திரி அப்பேற்பட்ட நல்ல நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப எளிமையானதாகவும் எல்லோருடையும் செய்யக்கூடியதாகவும் இருக்க போகுது மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லா விதமான சிவாலயங்கள்லையும் நான்கு கால பூஜைகள் நடக்கும் அந்த நான்கு கால பூஜைகளில் எந்த பூஜைகளும் நீங்கள் கலந்துக்கோங்க இரவு முழுக்க கண் விழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான்கு கால பூஜைகளில் ஏதாவது ஒரு பூஜையாவது கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க அந்த நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் சிவாலயங்களில் செய்யலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா நெய் பொதுவாகவே நெய் அப்படிங்கிறது கொஞ்சம் விலை உயர்வான ஒரு பொருள் தான் அதுக்காக இப்போ இந்த பரிகாரத்துக்கு இந்த வழிபாட்டு முறைக்கு நீங்கள் அதிகப்படியான நெய் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் கூட போதும் நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகும்போது கோவில்களில் நிறைய விளக்கு எரியும் தீபம் எரியும் அப்படி எரியக்கூடிய தீபங்களில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யாவது உங்களோட நெய் எடுத்துகிட்டு போய் கலந்து விட்டுருங்க அதாவது அடுத்தவங்க போட்டிருக்கக்கூடிய தீபத்தை சொல்லலை கோயிலுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு தீபம் எரியும் நந்தி பகவான்கிட்ட ஏற்றி வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினாலும் சரி இல்லை தனியாக ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் போட்டாலும் சரி அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் குறைஞ்சது ஒரு ஸ்பூனாவது எடுத்துகிட்டு போயிட்டு நெய்யை கொண்டு போய் அன்னைக்கு சிவபெருமான்கிட்ட சேர்த்துருங்க பசு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்பேற்பட்ட பசு மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான பசு நெய் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் சிவாலயத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்சா ஒரு நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் போட முடியல அப்படின்னாலும் கூட கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னாலும் கூட கோவிலில் எரியக்கூடிய தீபங்களில் உங்களோட அந்த நெய்யை கொண்டு போய் சேர்த்துடுங்க இது சிவராத்திரி முடியறதுக்குள்ள அதாவது மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு தான் சிவராத்திரி ஆரம்பமாகுது மார்ச் ஒன்பதாம் தேதி காலை விடியறதுக்குள்ள இந்த இடைப்பட்ட நேரங்களில் எப்போ வேணாலும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் ஒரு ஸ்பூன் நெய்யாவது சிவாலயங்களை கொண்டு போய் சேர்த்துடுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்